Hi friends, welcome and welcome to ALV Creations. In this video, we will see headphone cushion cover spoiled. That is the solution. We will see the cover ready. Now, we will see the cover. That is the cover. We will see the inner cover. And we will see the outer protecting cover ready. We will see the square shape or round shape earpad model. We will see the cover ready. Suitable. கிழிஞ்ச கவரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னர் கவர் ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி காட்டன் சாக்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரஃப்பா ஒரு 1.5 இன்ச்க்கு கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம சின்ன சைஸ் சாக்ஸோ பெரிய சைஸ் சாக்ஸோ எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது கண்டிப்பா காட்டன் சாக்ஸா இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்வெட் எல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணும். உள் பக்கத்துல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் ஏதாவது இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிரலாம். என்கிட்ட ஒரு புது சாக்ஸ் இருந்தது அதை நான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த சாக்ஸுக்கு பதில் நம்ம டி-ஷர்ட் ஃபேப்ரிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாக்ஸை நல்லா நம்ம எவ்வளோ வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஹோல்ஸ்லாம் நல்லா கிளியராக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஹோல்ஸ் தெரியறதுனால நம்ம நல்லா ஃபிட்டிங்காக போடுறதுனால சவுண்ட் குவாலிட்டி எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஒரு பக்கத்தில் இதை நான் ரஃபாக அப்படியே கவர் பண்ணுறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும். இனிமேல் தான் மட்டும் பண்ணணும். ஸோ இது கம்ப்ளீட்டாக மேல் பக்கம் வரைக்கும் கவர் ஆகுது. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஹெட்ஃபோன் சைஸ் என்ன அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயர் பேட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். அந்தளவுக்கு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ட்ரிம் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் இந்த மாதிரி டைரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த இடத்துல லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த ஷேப்பை வந்து ப்ராப்பராக ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இன்னொரு பேடையும் இதே அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் கவர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு ஊசி நூலில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். பொதுவாக நல்லா ஸ்டிச் ஆகிற மெட்டீரியல் லைக் டிஷர்ட் ஃபேப்ரிக் இல்லைனா இந்த மாதிரி சாக்ஸ்லாம் வந்து நம்ம ஓரத்தில் கட் பண்ணிட்டால் கூட நூல்லாம் பிரிஞ்சு வராது. ஸோ நம்ம இதை ஓரத்தில் மடிச்சு தேக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இந்த இன்னர் கவர் ரெடி பண்ணுறதுக்கு சாக்ஸோ இல்லை ஏதாவது ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் லைக் டிஷர்ட்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் கம்ப்ளீட் ரவுண்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இது அப்படியே இயர்பேடில் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். இது அப்படியே எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ நம்ம இழுத்துட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நூலை இழுக்கும்போது ஸ்டிச்சஸ் வந்து சுருங்கும். அதே நேரத்தில் சாக்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓரளவுக்கு அதில் இருக்க ஹோல்ஸ்லாம் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்தளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எந்த விதத்துலையும் குறையாது, நல்லா கிளியராகவே இருக்கும். ஃபைனலாக நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கவரையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரொம்ப தின்னாக பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு கவர் ரெடி பண்ணியாச்சு. பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரெடிமேட் கவருக்கு பதில் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண கவர். இப்போ இது மேலே இன்னொரு கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் அவுட்டர் கவர் ரெடி பண்ணுறதுக்கு மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சாக்ஸ் கவருக்கு மேலே வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். மெஷர் பண்ணும்போது மிடில் கேப்புக்குள்ளே இன்ச் டேப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக 4 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சஸில் பாதி 2 இன்ச்சஸ்க்கு ஏதாவது ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டில் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அவுட்டர் கவருக்கு நான் ரயான் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் தின்னாக சாஃப்டாக இருக்க காட்டன் கிளாத் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தின் எலாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். இந்த எலாஸ்டிக்கோட விட்டு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சை விட கம்மியாக இருக்குது. இது மாஸ்க்கு யூஸ் பண்ணுற எலாஸ்டிக். ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ரப்பர் பேண்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பின் நமக்கு தேவைப்படும். இது வந்து 1/4 இன்ச் தான் இருக்குது இதோட லென்த்து. இது வந்து எனி ஸ்டேஷ்னரி ஷாப்பில் ஃபேன்சி ஸ்டோரில் கூட கிடைக்கும். இது வந்து நம்ம மிஷின்லேயும் ஸ்டிச் பண்ணலாம் இல்லைனா ஊசி நூலில் கையிலே ஸ்டிச் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஊசி நூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். துணி என்னால் மடித்து அயன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அகைன் இதுலேயும் 2 இன்ச்சஸ்க்கு ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். தையலுக்காக சீம் அலவன்சஸ்
ஹாஃப் இன்ச்சில் இருந்து முக்கால் இன்ச் விட்டுக்கலாம். நான் ஹாஃப் இன்ச் எடுத்திருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச கார்ட்போர்டை இதோட ராங் சைடில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அயன் பண்ணால் தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கார்ட்போர்ட் பீஸையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம என்ன சைஸ் பின் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான ஸ்பேஸை விட்டுட்டு ஊசி நூலில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சின்ன சின்ன தையல் விழுற மாதிரி கிட்ட கிட்ட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போதே இந்த பின்னு உள்ளே நுழையிறதுக்காக ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் பின் சைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு பெருசாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சு நாட் போட்டுட்டு நம்ம பெருசாக விட்டுருக்க கேப் வழியாக பின் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. எலாஸ்டிக்கோ இல்லை ரப்பர் பேண்டோ எதுவாக இருந்தாலும் 4.5 இன்ச் லென்த் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ரப்பர் பேண்ட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அவுட்டர் கவர் மட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நல்ல ஹெட்ஃபோன் புது ஹெட்ஃபோனுக்கு கூட நம்ம இதை கவராக யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ரப்பர் பேண்டை நல்லா சுருக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிம் பண்ணிக்கலாம். முடிச்சு போட்டுட்டு முடிச்சையும் உள்பக்கமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதை திருப்பிட்டு உள்பக்கம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இயர் பேட்லேயோ இல்லை நம்ம ஸ்டிச் பண்ண நூல்லையோ கட் பண்ணாமல் பார்த்து கவனமாக கட் பண்ணணும். ரெண்டு கவரையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கவரை போட்டு பார்க்கலாம். நம்ம சாக்ஸில் ரெடி பண்ண கவருக்கு மேலே இந்த கவரை போட்டுட்டு உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அது டைட் ஆகிடும். இந்த அவுட்டர் கவர் அழுக்காயிடுச்சுன்னா எடுத்து வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவரை ரெடி பண்ணிவிட்டு ஒரு 3-4 டேஸ் யூஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டியில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ரொம்ப கிளியராகவே இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக கவர் ரெடி பண்ணியாச்சு. ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் இந்த மாதிரி கவர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கு தேவையான சைஸ்க்கான கவர் கூட கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஹேண்ட்மேட் கவரை நம்மளே செலவில்லாமல் நமக்கு தேவையான சைஸில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.